கரும்பு வெட்டும் உரிமையை விவசாயிகளின் விருப்பத்திற்கு மாறாக குறிப்பிட்ட சர்க்கரை ஆலைக்கு வழங்க எதிர்ப்பு தெரிவித்து ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கரும்பு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பதாகைகளை ஏந்தி கரும்பு விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். அப்போது தங்களின் ஒப்புதல் இல்லாமல் விருப்பத்திற்கு மாறாக கரும்பு வெட்டுவதற்கான உரிமையை வேறொரு சர்க்கரை ஆலைக்கு மாற்றுவதை எதிர்த்து அவர்கள் முழக்கமிட்டனர். நிறைய சலுகை இஐடி வந்து எங்களுக்கு கொடுத்துட்ருக்குறாங்க. அதே வந்து பார்த்திங்கன்னா சக்தி சுகர்ஸுக்கு வந்து சுத்தமாக எங்களுக்கு வந்து பணப்பட்டுவாடா தான் எங்களுக்கு முதல்ல, யாருமே வந்து பார்த்திங்கன்னா மணி வச்சு தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த பணம் வந்து பார்த்திங்கன்னா பட்டுவாடா வந்து ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு தான் எங்களுக்கு கொடுக்குறாங்க. இஐடி வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து ஒரு 15 டேஸ்க்குள்ளே வந்து எங்களுக்கு கொடுக்குறாங்க. இதில் நிறைய மறுபடியும் அடுத்து விவசாயம் பண்ணுறதுக்கோ, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து பிள்ளைகளை படிக்க வைக்கிறக்கோ வந்து பார்த்திங்கன்னா இந்த பணம் வந்து எங்களுக்கு டக்குன்னு கிடைக்கிறனால கையில் வந்து ரொட்டேஷன் கிடைக்கிறனால மட்டும்தான் எங்களால் இதை நம்பி நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம். இதை வந்து பார்த்திங்கன்னா எங்களை வந்து பாலுங்கிணத்தில் தள்ளுற மாதிரி தான் இருக்குது. அறச்சலூர் பகுதியில் உள்ள 9 வருவாய் கிராமங்களில் விவசாயிகள் பயிரிடும் கரும்புகளை கடந்த 30 ஆண்டுகளாக புகழூரில் உள்ள இஐடி பாரி சர்க்கரை ஆலைக்கு விற்பனை செய்து வருகின்றனர். பாரி சர்க்கரை ஆலையின் கட்டுப்பாட்டில் உள்ள 9 கிராமங்களையும் சக்தி சர்க்கரை ஆலையின் கட்டுப்பாட்டிற்கு மாற்றி சர்க்கரை கட்டுப்பாட்டு ஆணையர் உத்தரவிட்டார். இதற்கு விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். பாரி சர்க்கரை ஆலை பல்வேறு புகார்களுக்கு ஆளாகியிருப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.